பெண்களுக்கு இயற்கையாகவே நடக்கக்கூடிய மாதவிடாய் நாட்களில் நாம் வந்து வழிபாடு செய்யலாமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே நிறையவே இருக்கும். நம்ம வழிபாடு செஞ்சால் ஏதாவது நமக்கு கெட்டது நடந்துருமா அப்படிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையாங்க. இது பற்றின தகவல்களை நாம் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே ஆன்மீகமும் இருக்குது, அறிவியலும் இருக்குது. நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்களா, ஒரே ஒரு முறை இதை கேட்டுட்டு போங்க. பெண்களுக்கு இயற்கை கொடுத்த இந்த மாதவிடாய் காலத்தில் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை போல் மாதவிடா காலங்களில் துர்சக்தி பெண்களை தாக்கும் அப்படின்ற கருத்து நம்மிடையே பரவலாக இருக்கு. ஆன்மீக ரீதியாக பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிதான் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பெண்கள் வந்து மாதவிடாய் நாட்களில் பூஜை அறைக்கு போய் தீபம் ஏற்ற மாட்டோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க பூஜை அறைக்கு போய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தா அதில் எந்த தவறுமே இல்லை, அவங்க கண்டிப்பாக ஏற்றிக்கலாம். இதே போல் பெண்களுக்கு எத்தனை நாட்கள் தீட்டு இருக்குதோ அது அவங்கவுங்க உடல் சூழ்நிலையை பொறுத்தது. அத்தனை நாட்களுமே பூஜை அறைக்கு சென்று தீபம் ஏற்றாமல் இருப்பது நல்லது. சில பேர் 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு இருப்பாங்க இல்லையாங்க. அந்த நாட்களில் அவங்க போகாமல் இருப்பாங்க. நம்மளுடைய சமையல் அறையில் அரிசி மூட்டை தானியங்களை இதெல்லாம் மொத்தமாக வாங்கி சேகரித்து வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம பல வீடுகளில் பார்த்துருக்கோம், ஸ்டோர் ரூம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தானிய மூட்டை அரிசி மூட்டை இருக்கக்கூடியதில் மாதவிழாக்கு நாட்களில் பெண்கள் போய் கட்டாயமாக தொடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மொத்தமாக உப்பு ஜாடியில் அந்த உப்பு புளியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, இந்த ஜாடியை தொடுறதையும் நாம் தவிர்க்கணும். முன்பாகவே அந்த மூட்டையிலேருந்து கொஞ்சம் பொருட்களை எடுத்து தனியாக வச்சுக்கிறது தான் சரியான முறை. அப்படி இல்லைன்னா அந்த சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒருத்தவங்களை அதை எடுத்து தர சொல்லி கேட்கலாம். மாதவிளக்கு நாட்களில் எந்த விதமான விரதத்தையுமே மேற்கொள்ளக்கூடாது. இது வந்து சில பேர் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை சாப்பிடாமல் விரதம் இருக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. எதிர்பாராமல் இந்த தினங்களில் மாதவிடாய் நாள் வந்துருச்சுன்னா அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெண்கள் மாதவிளக்கான நாட்களில் சுமங்கலி பெண்களுக்கு எதையுமே தானமாக கொடுக்கக்கூடாது. இதே போல் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கும் எதையுமே தானமாக கொடுக்கக்கூடாது. அதாவது குங்குமம், மஞ்சள், பூ இதை போல் கூட கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. முடிந்தவர பெண்கள் மாதவிடாய் நாட்களில் பிரசவமான தாய்மார்களையும் பிரசவமான குழந்தைகளையும், அதாவது குழந்தை பிறந்த 90 நாட்கள் அல்லது 1 வருட காலத்திற்குள்ள அந்த மாதிரி குழந்தைகளை, சரியா நம்ம அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இவங்களெல்லாம் தொட்டு தூக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சமயங்களில் கணவருக்கு சாப்பாடு பரிமாறக்கூடாது அப்படின்னு கூட நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது போல் மாதவிளக்கான சமயத்தில் பெண்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பக்கூடியவங்களுக்கு ஒரு பரிகாரம், அதை என்னுடைய அடுத்த பதிவில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அந்த இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அதை கேட்க முடியும். சரிங்க, இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த மாதவிளக்கு டைமில் நிறைய ப்ளீட் ஆகும் போது நம்ம ரொம்ப சோர்வாக காணப்படுவோம். இதனால் நம்மளை எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது இப்படி கொண்டு வந்தாங்க. இதை ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் யாரும் ரெஸ்ட் எடுக்க போகிறதில்ல. இது நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து நம்ம உடம்புக்கு ஓய்வு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நம்ம ஓய்வு எடுக்கணும். அதனால் இது போன்ற வேலைகளை செய்ய வேணாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து எதுவுமே தாக்கிடக்கூடாது அப்படின்றதற்காகவும் தான் கொண்டு வரப்பட்டது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியல் இது தான். இதை ஏற்றுக்கிட்டாலோ ஏற்றுக்கலைனாலோ அது அவங்கவுங்க விருப்பம். நன்றி.